பிளவு பார்த்ததாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனின் கதை படமாக்கப்படுவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்தது ஆச்சரியமாக இருக்கிறது. அறிவியலின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதன், தனது நாட்டிற்கு சேவை செய்ய விரும்பத்தக்க நாசா வேலையை மறுத்த ஒரு தேசபக்தர், தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளுக்காக அர்ப்பணித்த ஒரு மனிதன் மற்றும் தனது பெயரை அழிக்க நீண்ட கசப்பான போரில் ஈடுபட்டவர். நம்பியின் வாழ்க்கையின் 2 அம்சங்களுக்கிடையில் இத்திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கும் ஆர். மாதவன் தலையாய பாத்திரத்தில் நடித்துள்ளார். பிரின்ஸ்டனில் உள்ள தனது பேராசிரியரை விட அதிகம் அறிந்த அறிவியலின் பிரகாசமான துணிச்சலான மாணவர் மற்றும் அயராது பாடுபடுபவர். அவர் விரும்புகிறார், மேலும் அவர் மீது குவிக்கப்பட்ட அவதூறில் பின்தள்ளும் பொறுப்புள்ள குடும்ப மனிதர். இது ராக்கெட்டி நம்பி எஃபெக்ட் சட்டை சீரட்ட முயற்சியாக ஆக்குகிறது. சில பகுதிகளில் பயனுள்ளதாகவும் மற்றவற்றில் அதிக அமைச்சூராகவும் இருக்கும். திட மற்றும் திரவ நிலைகள், சரியான உந்து சக்தியாக இருக்க வேண்டிய சரியான அழுத்தம், ரஷ்யா மற்றும் பிரான்சில் உள்ள விண்வெளி திட்டங்களின் விவரங்கள் ஆகியவற்றை ஆராயும் போது வழக்கமான அறிவியல் அல்லாத பார்வையாளர்களை தன்னுடன் வைத்திருப்பதற்கான சவால் தெளிவாக தெரிகிறது. ஸ்கிரிப்டில் விஷயங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. எல்லாவற்றையும் இலகுவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் வைத்திருப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையும் படியுங்கள். நம்பி மற்றும் அவரது குழுவினர் மந்தமான அலுவலக மேசையை சுற்றி மட்டுமின்றி ஒரு தெரு, ஒரு படகு, ஒரு சிலந்தி வலை ஏற்றப்பட்ட ஆய்வகம், கமுக்கமான அறிவியல் விஷயங்களை பற்றி விவாதிக்கும் போதும் சுவாரஸ்யமான இடங்களில் தங்களை அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் நம்பியின் ஒத்துழைப்பாளர்களாக நடிக்கும் கதாபாத்திரங்கள், நடிக்க மிகவும் கடினமாக முயற்சி செய்யும் நடிகர்கள், குறிப்பாக ஒரு பெருங்களிப்புடைய காட்சி சோவியத் ஒன்றியத்தில் எங்காவது நம்பி மற்றும் கோ ராக்கெட்டுக்கான அத்தியாவசிய பாகங்கள் ஏற்றப்பட்ட பனி சறுக்கு வண்டிகளில் ஒரு விமான நிலையம் முழுவதும் பந்தயம், அமெரிக்கர்கள் சூடான தேடலில், இது போன்ற காட்சிகள் ஷாருக்கான் நடித்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மிகவும் மரியாதைக்குரிய தொகுப்பாளர். இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம் போல் உணர்ந்ததாக கருத்து தெரிவிக்க தூண்டுகிறது. இந்த படத்தின் மூலம் முன்னும் பின்னுமாக உரையாடலை கட்டமைக்க பயன்படும் இந்த சாதனம் அடிப்படையில் நீண்ட ஃபிளாஷ்பேக், இது எவ்வளவு சாதுவாக இருக்கிறது என்பதுதான். மாதவன் வயதான நம்பியாக பனி வெள்ளை தாடியாக நடிக்கிறார். உண்மையான நம்பிக்கு செத்த ரிங்கர் போல தோற்றமளிப்பது. எஸ்ஆர்கே உடனான அனிமேஷன் உரையாடலில் படத்தின் இதயம் துடிக்க வேண்டும். நம்பியின் சகாக்களில் ஒருவரான மோகன் சம்பந்தப்பட்ட ஒரு சோகமான சம்பவத்தில் படம் ஒரு ஹாகியோகிராஃபியாக மாறுவதை தடுக்க ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும், முந்தையவர் ஒரு கடினமான இதயமுள்ள நடைமுறைவாதியாக வேலையை செய்வதில் மட்டுமே முதலீடு செய்தார். படம் நம்பியின் முதுகில் தட்டி கொண்டே இருக்கிறது. சக ஊழியர்களான பரம், ரவீந்திரநாதன் மற்றும் சர்தாஜ் சாஹ்னி ஆகியோர் நீதான் மனிதன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். படத்தின் மனதில் அல்லது மாதவன் நடிக்கும் விதத்தில் நம்பி ஒரு ஹீரோவாகவே இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. சிறையில் கொடூரமாக அடிக்கப்பட்டார் அல்லது உடைந்த மனைவியை சிம்ரன் அவள் மூழ்கடித்த ஃபியூகிலிருந்து வெளியேற்ற முயற்சிக்கும் போது, தொடக்கத்தில் நம்பிக்கு வயதாக தோன்றினாலும், சீனியர் ஐவி லீக் மாணவராக இருந்தாலும், அல்லது அவர் தனது அன்பான வழிகாட்டியான விக்ரம் சாராபாய் கபூர் உடன் குறிப்புகளை பரிமாறிக்கொண்டாலும், மாதவன் உங்களை நம்ப வைக்கிறார். ஆதரவான இஸ்ரோ முதலாளி எல்லா தடைகளையும் காற்றோடு தள்ளிவிட்டு தனது சொந்த இசைக்கு அணிவகுத்துச் செல்கிறார். ஆனால் எழுத்துவத்து தடுமாறுகிறது மற்றும் இயக்கம் அதை ஈடு செய்யவில்லை. இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் முக்கியமான அரசியல் சாம்பியனை பற்றி ஏன் குறிப்பிடவில்லை? யாருடைய அசாத்திய ஆதரவு இல்லாமல் அது ஒரு ஸ்டார்டராக மாறியிருக்கும்.